வந்து மகளிர் மற்றும் படத்துடைய போஸ்டர் மற்றும் ட்ரைலர் ரிவ்யூ தான். இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, ஜோதிகா, பானுப்ரியா, ஊர்வசி, சரண்யா பொன்மன்னன், அம்புலி கோகுலா, லிவிங்ஸ்டன், நாசர் மற்றும் பலர்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் பிரம்மா, சினிமாட்டோகிராபி மணிகண்டன் பண்ணிக்கிறாப்ல, இந்த படத்துக்கு மியூசிக் ஜிப்ரான், இந்த படத்துடைய எடிட்டிங் சிஎஸ் பிரேம் பண்ணிக்கிறாரு, ப்ரொடியூசர் சூர்யா பண்ணிக்கிறாரு. மோஷன் போஸ்டர் ஓபனிங்ல ஜோதிகா யூபி ரெஜிஸ்ட்ரேஷன் மெரூன் கலர் புல்லட்ல வராங்க. பைக்கு பின்னாடி கலர்ஃபுல்லா மூணு புடவைங்க இருக்குது. அதாவது புடவை மட்டுமே கட்டிட்டு ஃபர்ஸ்ட் புடவோட இருக்கிறவங்க லைஃப சேஞ்ச் பண்ற மாதிரி கான்செப்ட் இருக்காங்க. ஓபனிங்ல ஜோதிகா யூபில இருந்து தன்னோட ஜோடியா ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு நிமிஷம் யாரு சிட்டுல யாரு இருக்காங்க, அப்ப நான் இது ஜஸ்ட் ட்ரெய்லரோட ஓபனிங் தான். உள்ளே வாசிட்டு வாலிபியா ஜோதிகா வராங்க, ஒரு சமூக ஆர்வலரா ஜோதிகா வராங்க, பானுப்ரியா, ஊர்வசி, சரண்யா இவங்க மூணு பேர் லைஃப சேஞ்ச் பண்றதுக்காக போட்டி போட்டு போறாங்க. ஐயோ, அப்ப சென்னை வர காட்டுறாங்களே. அப்ப சமூக ஆர்வலரா வேற ஜோதிகா, பானுப்ரியா, ஊர்வசி, சரண்யா இவங்க மூணு பேர் லைஃப சேஞ்ச் பண்றதுக்கு ஊட்டில இருந்து சென்னை கூட்டு வராங்க. சமாளிச்சுட்டேன். இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான படம், பெண்கள் கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய படம். ஸ்டார்டிங்ல கமல் படம் இல்ல ரஜினி படம்னு மூணு பொண்ணுங்களோட வாய்ஸ் வருது. அதே மாதிரி எண்டிங்ல மூணு பொண்ணுங்களை காட்டுறாங்க. இந்த பொண்ணுங்களோட வாய்ஸ் தான்ப்பா இதுன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மூணு பொண்ணுங்க யாரு? ஒருவேளை சரண்யா, பானுப்ரியா, ஊர்வசி இவங்கதான் அந்த பொண்ணுதான். இதுதான் என்னோட பாஸ்ட் லைஃப்ல ஜாலியா இருந்த இவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிறது பிரசன்ட் லைஃப். அப்ப பாஸ்ட் லைஃப்ல அது பிளாஷ்பேக். ஒரு பக்கம் கூட படிக்கல, ஆனா பத்து தடவை பாத்துட்டேன். என்ன பத்தியும் கேரக்டர் பத்தியும் பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஐயோ அக்கா, தெரியாம சொல்லிட்டாக்கா, விட்டுருக்கா. நம்ம ட்ரெய்லர் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஜோதிகாக்காவை ஃபாலோ பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.